விழுப்புரம் மாவட்டம் சிஞ்சி எடுத்த அத்தையூர் கிராமத்தில் 10 பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் கடந்த ஒரு வாரமாக விட்டுவிட்டு பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் வழியில் மழைநீர் சூழ்ந்து உள்ளதால் பழங்குடியின மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் குடிநீர், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு இடுப்பளவு தண்ணீரில் நடந்து சென்றுதான் எடுத்து வர வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். எங்களுக்கு இந்த தண்ணி தாண்டி போய் தான் நாங்கள் தண்ணி மொல்லணுமே. தண்ணி அந்த குளத்தில் போய் தான் எடுத்துகிட்டு வரணும். குடிக்கிறதுக்கு சுத்தமாக தண்ணி இல்லை. பசங்களெல்லாம் வச்சுட்டு நாங்கள் இந்தாண்டே இருக்கிறோம். அடாண்ட போக முடில, பால் பாக்கெட் வாங்க முடில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசானவங்களாம் இருக்காங்க. ஒரு வெத்தலை வாங்கிட்டு வரணும், இல்லை ஒரு பால் வாங்கணுன்னா கூட போயிட்டு வாங்க முடில. இது வரைக்கும் யாரும் அதிகாரிகள்லாம் வந்து பார்க்கவும் இல்லை. நாங்களும் எல்லாருக்கும் கால் பண்ணி சொன்னோம், இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல. ஆனால் எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 20 நாளாக தண்ணியே வரல. தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. மழை நாள் இல்லாத போது கூட நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு தண்ணி தூக்கிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ மழை பெஞ்சிட்டு பிறகு இடுப்பளவு தண்ணி இருக்குது. எங்களால் அதை தாண்டி போக முடில, தண்ணி பிடிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க காலையில் கூட போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கீழே விழுந்துருச்சிங்க. அது இந்த தண்ணி இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுமாரி இங்கே வந்துட்டு பாம்பு வந்தால் கூட, எதனா நைட்டு நடந்தால் கூட, எதனா நடந்துச்சுன்னா கூட எங்களை தூக்கின்னு போறதுக்கு வழி கிடையாது. ஒரு ஆம்புலன்ஸ் வராங்க உள்ள. ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்கே தான் தலைமுறை தலைமுறையா இருக்கிற இது வரைக்கும் எங்களை யாரும் வந்து பார்த்ததே கிடையாது. ஒரே ஒரு அதிகாரியும் கூட வந்து பார்த்தது கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. அதனால என்ன வந்து எல்லாரும் சீக்கிரமா பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சா ரொம்ப நன்றி.